நீ உள்ள வாப்பு நீ உள்ள வாப்பு முது முக்காத்துட்டு வராதுல ஏன்டா நான் நாடகத்துக்கு வந்த நான் அவங்கள அடிச்சுட்டு இருக்கேன் இதே உங்க தங்கச்சி கரகாட்ட பரமேஸ்வரி மேக்கப் போட்டதை கொடுத்து மில்லியன் போயிருச்சுனே அண்ணன் மேக்கப் 2 லட்சம் 2 மில்லியனா போகணும் என்ன பகவன் பகவன். நாடகத்துல மேக்கப் போடலாம், செவத்தால தமிச்சுக்குவேன், கருத்தாலன்னா 2 இல 3 இல வேணும். இதை பாக்குறதுக்குள்ள தீவு கட்ட முடியாம கந்து ஊற்றி வாங்கிட்டு போனேன். ஏன் அப்படின்னா அந்த ஹரி தாரா அப்படின்னா ஹரி மகாவிஷ்ணு ஹரி அவதாரம் தாரம் ஸ்கிரிப்ட் பேப்பர் மறந்துருச்சு. தம்பி பக்கத்தில் உட்காந்துருக்கேன், யார் என் தம்பி பார்த்துருப்பீங்க தங்கச்சி. ஏப்பா ஏன் கேட்டதுக்காக ஹலோ பெரும்பாலும் மைசெட்டில் வந்து ஹலோ டெஸ்டிங் அளவு தான் அப்படின்னா அது டெஸ்ட் பண்ணுறது. இப்போ டிஸ்டிங் ஒரு ஊரில் பிஸ்டிங் அளவுண்டியா, ஏன்னா என் பிஸ்னஸ் எடுக்கிறவனா சிரிச்சுக்கடா சிரிச்சுக்க. அமைப்பாளர்லாம் சிரிக்க மாட்டாங்க அப்படியா அமைப்பாளர் அமைப்பாளர் கிளம்பிட்டேன். நல்ல பருப்பு வைக்கிறேன், கேரட் இதில் எப்படி சாப்பாத்து நைட்டு வெளிச்சா நல்லா நம்பிக்கிறேன். எப்படி சாப்பாடுறீங்கன்னா தம்பி ராம்கி ராதாச்சலி தம்பி சொல்ல மறந்து ராம்கி ஸ்பீடு ராமிக்கி அப்படின்றாங்க. ஏன் ஸ்பீடு ராமிக்கின்னா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். நான் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன், நிறைய நேரில் சந்திச்சிருக்கேன். ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க சீன்லாம். இப்போ நம்ம பண்ணுறோம், நம்ம வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஸ்பீடெலாம் பண்ண மாட்டேன்னா பழைய வண்டி ஸ்பீடு போகாது ஆயிடுச்சு. ஆமாம் இப்போ உள்ள இது ஸ்கிரிப்டா அல்லது ஸ்கிரிப்டாவா வேறடா ஸ்கிரிப்ட். சரி விடுப்பா கியா கியா ஏன் அதுக்கு பேர் கியா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போடு கியா ஆறுமுகத்துக்கு காட்டாத ஏன் ஆட்டாதம்மா ஆட்டாத ஆறுமுகத்துக்கு காட்டாது ஏன் ஆகாதும்மா ஆகாது ஒத்த பணத்தை நரி ஒத்த பணத்தை நரி பொதந்த பண காரக்கூடிய ஒரு நாளும் வராத என்று வரும் கூத என்ன செய்வேன். நீ உள்ள வாப்பு நீ உள்ள வாப்பு முது முக்காத்துட்டு வராதுல ஏன்டா நான் நாடகத்துக்கு வந்த நான் அவங்கள நடிச்சுட்டு இருக்கேன் வேணா ஏனே நான் அவங்கள நடிச்சிருவேன். இங்க ஒரு ஊருக்கு அவங்க நடிச்சுட்டு நமக்கு செலவு மிச்சான் நம்ம இங்கே இருந்துக்கலாம். அவங்க நடிச்சுக்கிட்டேன் நடிக்காத பட்சத்தில் உங்களை கூப்பிட்டாங்க. ஏன் வாழல காணா ராமிக்கு ஓம்பேக்கங்கிறா போடுப்பா பள்ளிக்கூடம் திறந்துடுவாங்க. பார்த்தேன் பவுடர் போட்டிருக்கோம். இதே உங்கள் தங்கச்சி கரகாட்ட பரமேஸ்வரி மேக்கப் போட்டதை கொடுத்து மில்லின்னு போயிடுச்சுனே
அண்ணன் மேக்கப் 2 லட்சம் 2 மில்லியனா அது போகணும். என்ன பகவன் பகவன் தூங்கலப்பா. நான் 2 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டேன். நான் சரி சும்மா வந்துருக்கு இருக்க நினைச்சேன். நேரம் வந்து நாடாப்பில் நீ இப்போ ஷூட்டிங் நல்ல அதனால ராமிக்கு தம்பியை போடுறேன். நானும் கேன்சல் ஆகி நினைச்சேன். கரெக்டாக நீ சொன்ன மாதிரி கேன்சல் ஆகிடுச்சுப்பா. செவரப்பட்டி சத்யேந்திர மாமாவோட போதும் சொன்னால் பலிக்கும். ஆமாப்பா இப்போ பாரு ரொம்ப பாரு தெரியாது. இயற்கை தான் இன்றைக்கி நிற்கும். கலைக்குனாலும் நம்ம போடுறோம் மேடைக்கு. ஆனால் இது சில பேருக்கு போட தெரியாது இல்லைண்ணே. முத முத யாரும் போட தெரியாது. எனக்கெல்லாம் வந்து அரங்கேற்றத்துக்கு ஒரு மிக திறமையான ஒரு நாடக நடிகை அந்த அம்மா வந்து எனக்கு அரிதான மேக்கப் போட தனியாக மேக்கப்புக்கு அப்பா கூப்பிட்டுருந்தேன். அப்பா இப்போ ஓரளவுக்கு போடுறேன். இப்போ என்ன மேக்கப் அவ்வளோதான் அடுத்து முகத்தை அசிங்கப்படுத்தி தானே போவோம். நம்மள நம்மளே அசிங்கப்படுத்தினாதான் காமெடி. ஹீரோ மாதிரி போகணும்னு நினச்சா அழகாக போகலாம். அது காமெடி எனக்கு அழகு இல்லை. என்னை பொறுத்தளவு அவன் கோமாளி நகைச்சுவை நடிகர் என்னமோ அந்த கதாபாத்திரம் பண்ணாத்தே ஜெயிக்க முடியும். சும்மா போயிட்டு ராஜ நடிகர்னா அவர் ராஜ நடிகர். அவர் அந்த தூரில் வரலாம். அப்புறம் அந்த தூரில் வரப்பார். பெட்ரோல் செலவுக்கு அமைப்பாளர் அமைச்சுக்கிட்டே இருக்கு. வட்டி எடுத்து சொல்லுப்பா. நாட நோட்டீஸ் இருந்தா வாங்குவேன். நாடக நோட்டீஸ் இந்த பூ இதெல்லாம் வாங்கிட்டாளா பாதி ஏ ஊருக்கார அப்படி சொல்லக்கூடாது. எந்த ஊருக்கு இல்ல
வணக்கம் ஐயா.